வெல்கம் பேக் நண்பர்களே டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம அந்த சேனலில் போன வாரம் வயதுக்கேற்ப சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தோம் அது நம்ம சச்சவசிடையை அமோக ஆதரவு பெற்றது இதனால் சுற்றோடு சூடாக இந்த வாரம் வயதுக்கேற்ப பிபி எவ்வளவு இருக்கணும்னு பார்த்துடலாம் சக்கர அளவு போலவே பிளட் பிரெஷர் இரத்த அழுத்தமும் வயதாக ஆக அதிகமாக கொண்டே போகும் இதய இரத்த குழாய் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தை பாதிக்கும் நார்மலாக பிபியானது சிஸ்டாலிக் நூற்றி இருபது மில்லி மீட்டர் டயஸ்டாலிக் எண்பது மில்லி மீட்டர் இருக்கணும் சிஸ்டாலிக் பிபின்னா எதையும் ஒவ்வொரு முறை சுருங்கும் போதும் அது இரத்த குழாய்களின் சுவர்கள் மீது செலுத்துகின்ற அழுத்தம் ஃபோர்ஸ் தான் சிஸ்டாலிக் பிபின்றது டயஸ்டாலிக் பிபின்னா இரத்த குழாய்களின் சுவர்கள் மீது இதயம் அது விரிவடையும் போது செலுத்தும் அழுத்தம்தான் டயஸ்டாலிக் பிபி நம்ம வாழ்க்கை பருவத்தை வெவ்வேறு வயது பிரிவுகளாக பிரித்து பிபி அளவுகளை பார்க்கலாம் மொத்தம் ஆறு பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம் சிறுவர்கள் ஒன்றுலேருந்து அஞ்சு வயது வரை சிறுவர்கள் ஆறுலேருந்து பதிமூணு வயது வரை இளம் பருவத்தினர் அடலசன்ஸ் பதினாலேருந்து பதினெட்டு வயது வரை இளம் பெரியவர்கள் யங் அடல்ஸ் பத்தொம்போதுலேருந்து நாற்பது வயது வரை நடுத்தர வயதினர் மிடில் ஏஜ் அடல்ஸ் நாற்பத்தொன்னுலேருந்து அறுபது வயது வரை முதியோர்கள் சீனியர்ஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் முதல்ல சிறுவர்கள் இளம்பருவத்தினர் மொத்தமாக ஒன்றுலேருந்து பதினெட்டு வயது வரை பார்க்கலாம் இவங்களுக்கு சிஸ்டாலிக் எண்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லி மீட்டர் மேற்குறி இருக்கலாம் டயஸ்ட்ராலிக் ஐம்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு இருக்கலாம் பிபியானது சிறுவர்கள் இளம் பருவத்தினருக்கு குறைவாக ஆரம்பித்து அவர்கள் வளர வளர இதயம் மற்றும் இரத்த குழாய் அளவு பெரிதாவதால் அதிகமாகிறது அடுத்தது யங் அடல்ஸ் பத்தொம்போதுலேருந்து நாற்பது வயது வரை சிஸ்டாலிக் நூற்றி பத்துலேருந்து நூற்றி முப்பத்தஞ்சு டயஸ்டாலிக் எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சு இருக்கலாம் இந்த வயதில் பிபி நிலைப்படுகிறது ஸ்டெபிலைஸ் ஆகிறது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேர்வுகள் உகந்த பிபி அளவை பராமரிக்க உதவும் அடுத்தது நடுத்தர வயதினர் மிடில் ஏஜ் அடல்ஸ் நாற்பத்தொன்னுலேருந்து அறுபது வயது வரை சிஸ்டாலிக் நூற்றி பதினஞ்சிலிருந்து நூற்றி நாற்பது டயஸ்டாலிக் எழுபத்தஞ்சிலிருந்து தொண்ணூறு இருக்கலாம் பிபி அதிகமாக ஆரம்பிக்கிறது வாழ்க்கையில் காரணங்கள் உடல் எடை அதிகமாவது குறைந்த உடல் வேலைப்பாடு அதிக மன அழுத்தம் போன்றவை அடுத்து வர்றது சிக்ஸ்டி ப்ளஸ் சீனியர்ஸ் சிஸ்டாலிக் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது இருக்கலாம் டேஸ்டாலிக் எண்பதுலேருந்து தொண்ணூத்தஞ்சு இருக்கலாம் முதியவர்களுக்கு தமணிகள் தடிமனாவதாலும் வயது சார்ந்த மாறுதல்களாலும் சிஸ்டாலிக் பிபி அதிகமாகிறது பொதுவாகவே சிஸ்டாலிக் பிபி வயதாக அதிகமாகிறதுக்கு காரணம் முதல்ல சொன்ன மாதிரி தமனிகள் தடிமனாவது சிறுநீரக செயல்பாடு மாறுவது ஹார்மோன் மாறுதல்கள் வாழ்க்கை முறை மாறுதல்கள் போன்றவை பிபி அதிகமாச்சுன்னா என்ன ஆபத்து இதய நோய் பக்கவாதம் சிறுநீரக பாதிப்பு முதலிய ஆபத்துக்கள் வருகின்றன அதனால் நாம் பிபி ரெகுலராக மானிட்டர் பண்ணணும் குறைக்கிறதுக்கு என்ன டிப்ஸு எக்ஸசைஸ் உணவு முறை கட்டுப்பாடு வாழ்க்கை முறை சீரமைப்பு மன அழுத்தத்தை குறைக்கிறது கடைசியாக ஆனால் ரொம்ப முக்கியம் உப்பை குறைக்கிறது இந்த சிறிய மாறுதல்கள் பிபி கண்ட்ரோலில் பெரிய ஆச்சரியத்தக்க அதிசயங்களை உண்டு பண்ணும் ஸ்டே ஹெல்த்தி ஸ்டே இன்ஃபார்ம் இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் பண்ணப்பட்டது இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒரு மாற்று அல்ல தேவைப்படுவோர் அறைகளுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் எல்லா சந்தேகங்களும் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் சஜஷன்ஸை டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்குமென்று நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட அடுத்த வாரம் வர சேட்டர்டே நாலு மணிக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்